மிஸ் பண்ண வேணாம். ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வரப்போகும் ரொம்பவே முக்கியமான அறிவிப்பு. தமிழ் மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியான தகவல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச உதவித்தொகை, இது எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சிவப்பு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சென்னை மண்டல மேலாளர் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உடலின் வைட்டமின் பற்றாக்குறை, இரும்பு சத்து குறைபாடு போன்றவை ஏற்படும் போது தினசரி உணவில் செயற்கை சத்துக்களை சேர்த்தால் மக்கள் பயன்பெற முடியும் என்ற செயற்கை ஊட்டமேற்ற உணவின் சமீப காலம் முன்கூட்டியே வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெண்கள் குழந்தைகள் மத்தியில் பரவலாக ஊட்டச்சத்து குறைபாடு நிலவிக் கொண்டே வருகிறது. இந்த சவாலை எதிர்கொள்ளவே மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசியை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது இரும்பு சத்து, போலிக் அமிலம், வைட்டமின் பி 12 ஆகிய சத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ள அரிசி தான் செறிவூட்டப்பட்ட அரிசி. வழக்கமான அரிசியில் இந்த ஊட்டச்சத்துகள் சேர்க்கப்படுகின்றன. ஆனால் அவை சேர்க்கப்படும் விதம் பல விதம் உள்ளது. அரிசியில் நுண்ணூற்றத்தை வழங்க கோட்டிங், டஸ்கின், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் எக்ஸ்ட்ரா ரூட்டர் என்ற கருவியை பயன்படுத்தி செறிவூட்டப்பட்ட அரிசியை உருவாக்குகின்றனர். இவை வழக்கமான அரிசியில் சேர்க்கப்பட்டு வழங்கப்படும் இந்த அரிசியின் பைகளில் பிளஸ் எஃப் என்று எழுதப்பட்டிருக்கும். இத்துடன் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் 112 மாவட்டங்கள் தேர்வு செய்து அந்த மாவட்டங்களில் பொது விநியோக திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் மத்திய உணவு திட்டம் ஆகியவற்றுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசியை கடந்த டிசம்பர் மாதம் முதல் வழங்கி வருகிறது. சமீபத்தில் தமிழகத்தின் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளரிடம் பேசும்போது இந்த திட்டம் குறித்து விரிவாக கூறியிருந்தார். அதாவது ஏப்ரல் 1 தேதி முதல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவதற்கு மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழக்கமான அரிசியுடன் செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்து விற்பனை செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தனர். அந்த வகையில் அது குறித்து மீண்டும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்வு செய்து வழங்கி வருகிறது. மார்ச் 2024 அனைத்து ரேஷன் கடைகளும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வழங்குகிறது. அதாவது இது பிளாஸ்டிக் அரிசியா, இப்போது செறிவூட்டப்பட்ட அரிசியை இந்திய உணவுக் கழகத்திலிருந்து பெற்று பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் வழங்கி வருகிறது. இந்த அரிசியை பிளாஸ்டிக் அரிசி கிடையாது. இரும்பு சத்து, போலிக் அமிலம், விட்டமின் B12 சேர்க்கப்பட்டுள்ளதான் செறிவூட்டப்பட்ட அரிசியாகும். முதல் கட்டமாக அங்கன்வாடி மையங்களிலும் சத்துணவு திட்டத்திலும் இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இரண்டாம் கட்டமாக இந்தியாவில் உள்ள சமூக பொருளாதார குறியீடுகளில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது அந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்பட்டது. அடுத்ததாக ரேஷன் கடைகளும் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் அனைத்து ரேஷன் கடைகளும் மூலம் 7.5 லட்சம் அட்டைதாரர்களுக்கு இந்த அரிசி வழங்குவதற்கு பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சென்னை மண்டல மேலாளர் எஸ் ஜானகி பார்த்தீங்கன்னா தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்னும் அடுத்த மாதத்திலிருந்து செறிவூட்டப்பட்ட அரிசி பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதே மாதிரி ரேஷன் முக்கிய அறிவிப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.